தற்பொழுது மகாவலி ஜே வலயம் என்ற ஒன்றை புதிதாக உருவாக்குவதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்ற 7 கிராம அலுவலர் பிரிவுகளும் மாந்தகிழக்கு பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்ற 15 கிராம அலுவலர் பிரிவுகளும் மாந்தை மேற்கு மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற 15 கிராம அலுவலர் பிரிவுகளும் உள்ளடங்களாக மொத்தம் 37 கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கி மகாவலி அதிகார சபை வர்த்தமானி அறிவித்தல் செய்வதற்காக பிரதேச செயலகங்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அதை முழுமையாக எதிர்த்து நான் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் பிரணை ஒன்றை முன்வைத்திருக்கிறேன். அதுக்கு நீர்ப்பாசன அமைச்சர் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வின் போது பதிலளிப்பதாக கூறியிருக்கிறார். 37 கிராம அலுவலர் பிரிவுகளையும் ஜே வலயத்தின் ஊடாக இந்த பிரதேசத்தை மகாவலி அதிகார சபையின் கொண்டு வந்து இந்த நிலங்களில் இருக்கு குளங்கள் கீழ் இருக்கின்ற வன இலாகா திணைக்களம் வன ஜீவராச திணைக்களத்தில் இருக்கின்ற காணிகளை அபகரித்து அதன் மூலம் சிங்கள மக்களுக்கு அது நீண்டகால குத்தை அடிப்படையில் வழங்குவதோ அல்லது அந்த பிரதேசத்தில் சிங்கள மக்களை குடியேற்றுவது தான் மிகவும் ஒரு வேகமாக மகாவலி அதிகார சபை செயல்படுகிற இந்த திட்டத்தை முழுமையாக மகாவலி எல்வலயம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 88 கெசட் பண்ணப்பட்டது. இன்றைக்கு 35 வருடங்கள் சென்றும் இந்த மகாவலியினுடைய தண்ணீர் அங்கே வரவில்லை. 35 வருஷம் மகாவலி தண்ணி அங்கே வராமல் இருக்கிற போது அங்கே புதிய பிரே செயலகம் சிங்கள மக்களும் குடியேற்றப்பட்டு மகாவலி தண்ணி வராமலே மகாவலி அதிகார சபையின் ஊடாக காணிகள் அபகரிக்கப்பட்டு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதில் மகாவலியினுடைய அதிகார சபையினுடைய அந்த சரத்துகளில் மிக எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பிரதான சரத்து என்னவென்று சொன்னால் மகாவலி அதிகார சபையினால் ஒரு பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது அந்த பிரதேசத்தில் இலங்கையினுடைய இனவிகிதாசார அடிப்படையில் அந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். மாவட்டத்தின் அடிப்படையில் இலங்கையின் இனவிகிதாசார அடிப்படையில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் 1000 ஏக்கர் காணிகளை மகாவலி அதிகார சபையின் ஊடாக நீர்ப்பாசனம் செய்து மக்களுக்கு வழங்குவதாயிருந்தால் அதில் 800 ஏக்கர் காணிகள் சிங்கள மக்களுக்கு வழங்குவதுதான் மகாவலி அதிகார சபையினுடைய திட்டம். ஆகவே இந்த திட்டம் என்பது தமிழர்களுடைய இனப்பரம்பலை அழிப்பதற்கும் சிங்கள மக்களை இங்கு கொண்டுவதற்கும் தமிழர்களை இன ரீதியாக இல்லாமல் செய்வதற்கும் உரிய ஒரு இன அழிப்பின் ஒரு நீண்டகால தந்திரமான செயல்பாடு தான் இந்த மகாவலியினுடைய செயல்பாடு. இதை முழுமையாக கண்டிக்கின்றோம், முழுமையாக எதிர்க்கின்றேன். இதை நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் முழுமையாக முயற்சி செய்வேன்.